இந்திய கடலோர காவல்படை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டியடித்தனர். இதைத் தொடர்ந்து மீனவர்கள் இந்திய கடற்பகுதிக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இந்திய கடலோர காவல்படையினர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் பிச்சை மற்றும் ஜான்சன் என்ற மீனவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து படகை சுற்றி வளைத்த இந்திய கடலோர காவல்படையினர் மீனவர்களை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்றும் தமிழில் பேசக்கூடாது என்றும் கட்டாயப்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக 800 மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதில் சுமார் 75,000 மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து நாளை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மத்திய மாநில அரசுகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய கடற்படை வீரர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை கடற்படையா இந்திய கடற்படையா? இது வந்து இந்திய கடற்படையா இருந்துகிட்டு நம்ம மீனவனையும் சுட்டா என்ன அர்த்தம்? எங்க மீனவரை வந்து சுட்டிட்டு நாங்க சுடலைன்னு சொல்லி சப்பு கட்டுறாங்க. இதுக்கு வந்து மத்திய அரசாங்கமும் உடந்தையா இருக்கு. எங்களுடைய மீனவர்களை சுட்டதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக வேண்டி இன்னைக்கு வேலைநிறுத்தம் அறிவிச்சு இன்னைக்கு வேலைநிறுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நாளை காலையில கண்டன ஆர்ப்பாட்டம் 10 எல்லா மீனவர்களும் சேர்ந்து நடத்த போறோம். அரசாங்கம் பதில் சொல்ற வரைக்கும் இதுக்கு நாங்க விட போறதில்ல. தொடர்ந்து நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்போம். முந்தா நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி கடலோர காவல்படை இந்த மீனவர்களை படுத்தின ஒரு கொடுமையை நினச்சி கொடுமைக்காக நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணி நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண இருக்கிறதாக இருக்கிறோம். இது வந்து ஏற்றுக்கிற முடியாத ஒரு காரியம். மீனவ அதாவது வேலியே பயிரை மேயுதுன்னா இந்த வேலைக்கு யார் காவல் போடுறது? இந்த பயிருக்கு யார் காவல் போடுறது? மத்தியில் மாநில அரசுகள் தான் இதுக்கு காவல் போடணும். அவங்களே வந்து மீனவர்களை சுட்டுட்டு நாங்கள் சுடலைன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் எல்லாமே இருக்கு. அவங்க மறுத்து பேசுறாங்க. அதை வந்து நினைச்சா ரொம்ப வேதனை அளிக்குது. காரணம், நம்ம மீனவர்களுக்கு இலங்கையில இருந்து, அதாவது இலங்கை ராணுவத்தில இருந்தும் பாதுகாப்பு இல்லை, இந்திய ராணுவத்தில இருந்தும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் போது மீனவனா பிறந்ததே கஷ்டமா நினைக்கிறோம்யா.